Hi friends, Bakyam Creational Channel க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வெஜிடபிள் பிரியாணி ஒன்னு செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் உங்களுக்கு காட்றேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ வெஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம என்னென்ன வச்சிருக்கோம்னா அரிசி வச்சிருக்கோம். நான் 1 கிலோ அரிசி எடுத்து கழுவி வச்சிருக்கேன். மீன் மேக்கர் நல்லா சுடு தண்ணி ஊத்தி அலசி எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி வச்சிருக்கேன், வெங்காயம் வச்சிருக்கேன், மல்லி கருவேப்பிலை வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் வச்சிருக்கேன், பீன்ஸ் வச்சுருக்கேன், பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி காயாக வாங்கி உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், பீட்ரூட் கேரட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்காக பட்டை சோம்பு வச்சுருக்கேன், பட்டை சோம்பு கிராம் வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு வச்சுருக்கேன், உப்பு வச்சுருக்கேன், எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ வாங்க அடுப்பத்தை வச்சு நம்ம சமைக்கலாம். குக்கறதுக்கு எண்ணெயா ஊற்றிக்கிடுவோம். நான் நல்லெண்ணெய் தான் பாருங்க, நல்லெண்ணெய் தான், இதே நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடுவோம். இப்போ பட்டை சோம்பா போடுவோம், கறிவேப்பிலையே போடுவோம், அடுத்து பச்சை மிளகாயே போடுவோம், வெங்காயம் சார் போடுவோம், தக்காளியை போடுறோம், தக்காளியெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ பீன்ஸ் காய போடுறோம், பீன்ஸ் காயாக போடுறோம். இப்படியாக நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போடுறோம், உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் போடுறோம். அப்புறம் பச்சை பட்டாணி போடுறோம். இப்போ வந்து நம்ம மீன் மக்கரை போடுறோம். மீன் மக்கரை போடுறோம், அது நல்லா வதங்கிருச்சு, அதனால மீன் மக்கரை போடுறோம். எல்லா காயும் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதை போடுறோம். போட்டு நல்லா கிண்ட வேண்டியதை கிண்டிட்டு நம்ம வந்து 1 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். அந்த காய்க்கெல்லாம் பிடிக்கணும், அதனால உப்பு போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வெந்துருச்சு, நல்லா முக்கால் வெக்காடாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், திட்டமாக தண்ணி ஊற்றணும். அரிசியை கழுவி நல்லா வடிகட்டி வச்சுருந்தோம், அதை இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணியில் நம்ம போட்டு இப்போ நம்ம அளவாக தண்ணி எல்லாம் ஊற்றிட்டோம், வேகட்டும். இப்போ பிரியாணி நம்மளுக்கு ரெடி, புலப்புலன்னு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இது குழந்தைங்களுக்கு லீவுங்கிறதுனால இன்றைக்கி செஞ்சு கொடுப்போம். மதிய சாப்பாட்டுக்குன்ட்டு நான் வீட்டிலே செஞ்சேன். எல்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லது ஹெல்த்தியானது. ஓகே, தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.